வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். அரிதான பூமி தனிமங்களை கையாள முறையான செயல்பாட்டு நடைமுறையை கூட்டரசு அரசாங்கம் வழங்கவில்லை. சனுசி கேள்வி. அரிதான பூமி தனிமங்களை REE சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதை தடுக்க நிலையான செயல்பாட்டு நடைமுறையை உடனடியாக வெளியிட வேண்டும் என்று டாக்டர் ஸ்ரீ முகமது சனுசி மன்னோர் கூட்டரசு அரசை வலியுறுத்தினார். லென்தனைட் என தங்களை அறிவித்துக் கொண்டு சில தரப்பினர் அதை சாதகமாக பயன்படுத்தி வெளிநாடுகளுக்கு பூமி தனிமங்களை ஏற்றுமதி செய்ய அனுமதிப்பதாக கிடாமந்திரி பசார் கூறியுள்ளார். இந்நிலைமையால் நாடு பெருமளவு வருவாயை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த நிலை கிடாவில் நடக்கவில்லை என்றும் அவை மற்ற மாநிலங்களில் நடைபெறுவதாக அவர் கூறினார். மேலும் நாடு முழுவதும் 25 சட்டவிரோத சுரங்கங்கள் உள்ளதாகவும் கிடாவில் 1 மட்டுமே உள்ளதாகவும் தெரிவித்த சனுசி, மற்ற மாநிலங்களில் உள்ள சட்டவிரோத சுரங்கங்கள் தொடர்பாக யாரும் கேள்வி எழுப்புவதில்லை என்றும் கிடாவை மட்டும் அதிக கேள்வி கேட்கிறார்கள் என சனுசி கூறினார். மேலும் கருத்து தெரிவிக்கையில் முகமது சனுசி, REE ஆய்வு தொடர்பான அதன் சொந்த SOP ஏற்கனவே மாநில அரசிடம் உள்ளது. ஆனால் இந்த விஷயம் கூட்டரசு அரசின் அதிகாரத்தின் கீழ் இருப்பதால் அதை செயல்படுத்த முடியாது என்றார். அந்த SOP-யில் மரங்களை வெட்ட அனுமதிக்காதது உள்ளிட்ட சுரங்க முறைகள் அடங்கும். அதனால்தான் REE-யை வெளியே எடுக்கும்போது அதை எங்கும் விற்க முடியாது. அதற்கு சுங்க அனுமதி பெற வேண்டும். இருந்தபோதும் இது தொடர்பாக கூட்டரசு அரசிடம் இருந்து இன்னும் SOP வரவில்லை என சனுசி கூறினார். சிஜாத்தி மடானி திட்டத்தின் மூலம் அரசாங்கம் வழங்கியுள்ள நிதியை சரியான முறையில் நிர்வகிப்பதில் அக்கறை வேண்டும் என்று கிராம மட்டத்தில் உள்ள தலைவர்களுக்கு தத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நினைவூட்டினார். 2025 பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட முன் முயற்சியின் மூலம் நாடு முழுவதும் உள்ள ஒவ்வொரு கிராமமும் உள்ளூர்வாசிகளின் பொருளாதார நலனுக்கான திட்டங்களை செயல்படுத்த 50,000 ரிங்கிட் முதல் 100,000 வரை ஒதுக்கீடு பெற்றுள்ளது இந்த சிஜாத்தி மடானி திட்டம் என்று பிரதமர் மேலும் கூறினார். இந்த உண்மையான மடானி கிராம மக்களுக்கு அரசாங்கம் நேரடி பொறுப்பையும் சவாலையும் கொடுப்பது போல் உள்ளது. இமாம், கிராம தலைவர், பங்குலு, வாலிபர் சங்கம், பெண்கள், மசூதி உறுப்பினர்கள் முறையான பேச்சுவார்த்தைகள் மூலம் கிராம மக்களின் நலனுக்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டும் என பிரதமர் கேட்டுக்கொண்டார். கிராம மக்களின் பிரதிநிதிகளின் முடிவு பொருளாதாரத்தை மீட்டெடுக்க முடியும் என்று அவர் இன்று மஜ்லிஸ் ராமா மிஸ்ரா பிரதான மந்திரி பிர்சம மஷரக்காட் படாங் ரிங்காஸ் மக்களுடனான நட்புறவு கூட்டத்தில் இவ்வாறு கூறினார். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய 5 உறுப்பிய நாடுகளால் உருவான பிரிக்ஸின் புதிய உறுப்பினராக மலேசியாவை ஏற்றுக்கொண்டுள்ளது பெருமைக்குரிய விஷயம் என்று தத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்தார். நேற்று ஸ்ரீபிரடானா வளாகத்தில் நடந்த கூட்டத்தின் போது இத்தோப்பிய பிரதமர் டாக்டர் அபே அமத் அலி இந்த விஷயத்தை தனக்கு தெரிவித்ததாக பிரதமர் கூறினார். உலக வர்த்தகத்தில் 1/5 பங்கை கூட்டாக உள்ளடக்கிய கூட்டமைப்பில் மலேசியாவின் சாத்தியமான பங்கேற்பு குறித்து இத்தோப்பிய பிரதமர் தெரிவித்தது சாதகமான வளர்ச்சியை காட்டுகிறது என்று அவர் கூறினார். 2 முறை போக்குவரத்து அமைச்சராக இருந்த போதிலும் ஜாசேகா கட்சியின் பொதுச் செயலாளர் அந்தனிலோ தான் இன்னும் திருவாளராக இருப்பதாகவும் தான் எந்த ஒரு டத்தோ பட்டத்தை கொண்டிருக்கவில்லை என்றும் கூறினார். தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் பதவியில் இருக்கும்போது பதவிகளை பெறுவதை வலியுறுத்த விரும்பாத ஜாசேகா கட்சியின் கொள்கை குறித்து கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு கூறினார். சபாவில் சில விதி விலக்குகள் இருந்தாலும் ஜாசேகா கட்சியின் கொள்கையை தான் ஆதரிப்பதாக போக்குவரத்து அமைச்சரான அந்தனி லோக் கூறினார். சகோதரத்துவம் தலைக்கட்டும், ஒற்றுமை ஓங்கட்டும். உங்கள் அனைவருக்கும் என்னோட இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ரிப்பா தொகுதி மக்களுக்கு ஒரு நற்செய்தி, வரக்கூடிய தீபாவளி முன்னிட்டு மாநில அளவில் ஓப்பன் ஹவுஸ் வந்துட்டு நம்ம தம்பியில் நடைபெற போகுது. அது எங்கே நடக்க போகுதுன்னா டெவான் அரேனா. ஏறக்குறைய 11 மணி காலையிலேருந்து மாலை 4 மணி வரைக்கும் இந்த நிகழ்வு நடக்கும்போது 23ஆம் தேதி 11ஆம் மாதம் 2024 ரிப்பா தொகுதி மக்கள் இந்த நிகழ்வுகளை வந்து குடும்பத்தோடு வந்து கலந்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.
தவா பகுதியில் உள்ள காம்பாங் ஜாதி பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 வயது சிறுவன் உடல் கருகி உயிரிழந்ததாக தவா மாவட்ட தீயணைப்பு ஆணையர் ஜமீஷின் உஜின் தெரிவித்தார். முதல் வீட்டில் தீ தொடங்கியதும் அடுத்தடுத்த பலகை வீடுகளுக்கு தீ வேகமாக பரவியதால் தீயை கட்டுப்படுத்துவதில் தோல்வி அடைந்ததாக அவர் தெரிவித்தார். அதிகாலை 1 மணிக்கு தீ பரவியதாகவும் 4 மணி நேர போராட்டத்திற்கு பின் 5 வயது சிறுவனின் உடல் சடலமாக மீட்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். தீயை கட்டுப்படுத்த சுமார் 6 மணி நேரங்கள் ஏற்பட்டதாகவும் அதிகாலை 7 மணிக்கு தீ முழுவதும் அணைக்கப்பட்டதாகவும் 38 வீடுகளும் முழுவதும் 100 விழுக்காடு தீயில் கருகியதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த செவ்வாய்க்கிழமை டங்கில் சன் சூர்யா சிட்டி பகுதியில் வாடிக்கையாளர்கள் போல் நடித்து விற்பனையாளரிடம் இருந்து கைத்தொலைபேசியை ஒரு பெண் மற்றும் ஆண் ஒருவர் களவாடி சென்றுள்ளதாக சிப்பாங் வட்டார போலீஸ் தலைவர் சுப்ரிதண்டன் ஷான் கோபால் கிருஷ்ணன் தெரிவித்தார். சிப்பாங் மாவட்டம் நிலைய காவல் தலைவர் சுப்ரிதண்டன் ஷான் கோபால் கிருஷ்ணன் தெரிவித்ததாவது, சம்பவம் நடைபெற்ற 10 மணியளவில் ஒரு கைத்தொலைபேசி கடையின் விற்பனையாளர் தனது கடையில் இருந்து ஒரு ஆண் பெண் இருவர் புதிய கைத்தொலைபேசியை களவாடி சென்றுவிட்டதாக காவல்துறைக்கு புகார் அளித்தார் என கூறினார். இந்த 2 சந்தேக நபர்களும் யமஹா 125Z மோட்டார் சைக்கிள்களை பயன்படுத்திய மலேசியர்கள் ஆவர் என்றும் அந்த சம்பவம் கடையின் ரகசிய கேமராவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது என அவர் மேலும் கூறினார். நாட்டின் இறையாண்மையை காக்க அரசாங்கம் தவறிவிட்டதாக முன்னாள் பிரதமர் மகாதிர் முகமது தெரிவித்துள்ளார். பொதுமக்களை விடவும் அரசியல் தலைவர்கள் இஸ்லாத்திற்கு எதிரான கருத்துக்களை பரப்புவதும் செயல்படுத்துவதும் அண்மைய காலமாக அதிகரித்துவிட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். 3R சட்டத்தின் மூலமாக அவர்கள் விசாரிக்கப்படாமல் அரசாங்கம் அவர்களை தற்காப்பது நாட்டின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக மகாதீர் தெரிவித்துள்ளார். இது நாடாளுமன்றம் வரையில் தொடர்வது நாட்டின் இறையாண்மைக்கும் நாட்டின் மிதமான போக்குக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என அவர் எச்சரித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.